தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. வேலூர் இப்ராஹிம் தங்கள் தெருவுக்குள் வருவதை கண்டித்து சில இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மத்திய பாஜக அரசின் 9 ஆண்டுகால சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்கள் வழங்கும் பணி நடைபெற்றது. இதில் ஈடுபட்ட பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கட்சி நிர்வாகிகளுடன் குடியாத்தம், தரணம்பேட்டை, பஜார் உள்ளிட்ட சில பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கினார். தொடர்ந்து ஐயா தெருவில் உள்ள கட்சி நிர்வாகி வீட்டிற்கு சென்றார். பின்னர் மற்ற பகுதிகளுக்கு செல்ல முயன்றார். அப்போது வேலூர் இப்ராஹிம் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் காவல்துறையினர் மேற்கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் அவர்களுக்கு உரிய அனுமதி இல்லை எனவும் தெரிவித்தனர். இதையடுத்து வேறு வழியாக கட்சியினர் செல்ல முயன்ற போது இப்ராஹிம் வந்த தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த 100 கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்டு வந்து அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் வேலூர் இப்ராஹிம் மற்றும் கட்சி நிர்வாகிகளை மேற்கொண்டு செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்தனர். அதையும் மீறி பாஜகவினர் தெருவுக்குள் செல்ல முயன்றதால் இப்ராஹிம் உள்ளிட்ட பல பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். சார், இது வந்து நம்ம நோட்டீஸ் கொடுக்க தானே சார் போறோம். நோட்டீஸ் கொடுக்கறது ஏன் தடை? எதனால சார் தடை? இல்ல சார், இல்ல அதான் எதற்காக தடை? காரணமாவது சொல்லுங்க. எங்க போனாலும் வந்து போகாதீங்க, பிரதமருடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னா வேண்டாம்னு சொல்லல. அததானே சார் செய்யறோம், அததானே நாங்க செய்யறோம். இல்லங்க சார், அதாவது கடை தெருவில் கொடுப்பதற்கும் குடியிருப்பு பகுதியில கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க தடை இல்ல, சிறுபான்மை மக்கள் ஏதாவது அதிகமா இங்க இருக்கிற ஏரியாவா? அப்ப இது ஏதாவது பாகிஸ்தான் மாதிரி ஒரு பதட்டத்திற்குரிய ஏரியாவா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல சார், இல்ல நீங்க பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட ஏரியா போவாதீங்கன்னு தடுக்கிறீங்கன்னா நிச்சயமா அது சிறுபான்மை மக்கள் இருக்கிற பகுதி. அங்க பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போக கூடாதுன்னு தமிழக காவல்துறை இதே வேலையை தடுத்தீங்கன்னா அப்ப எங்களுக்கு பிரதமர் சொல்லியிருக்கிறார் சார், நீங்க சிறுபான்மை மக்கள் இடத்துல